அனிப்பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க பேரருள் கொண்ட சன்மார்க பெரியோர்களும் தாய்மார்களும் சிறியவர்களும் அனந்தகோடி பேர்களுக்கு அனந்த கோடி பந்தனங்களை தெரிவித்து கொண்டு இன்று நம்முடைய சின்ன காவணம் வள்ளலார் ஜீவகாருண்ய சத்திய சபையிலிருந்து நாம் இங்கே தர்மசாலை விழா ஞானசபை விழா ஆகிய ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழாவில் நாம் கலந்து கொண்டு இங்கே ஒருவரை ஒருவர் பார்க்கும் பாக்கியத்தையும் ஒருவடோர் ஒருவர் பேசும் பாக்கியத்தையும் பெற்ற இடமாக இந்த நாள் திகழ்கின்றது இந்த அற்புத திருவிழாவின் மூலமாக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு கலந்து நம்முடைய சன்மார்க்க நெருக்கத்தை இன்னும் விரிவுபடுத்தி கொள்வதற்கு ஏதுவாக அமைந்த இந்த திருநாளுக்கு அனந்தகோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு வள்ளல் பெருமானார் நமக்கு உபதேசித்த அற்புத சத்திய கருத்துக்களை எல்லாம் நம் முன்பாக பேசிய சான்றோர் பெருமக்கள் நன்றாக விரிவாக விளக்கி விளக்கியிருப்பார்கள் இன்னும் விளக்குவதற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இடைப்பட்ட இந்த நேரத்தில் நமக்கு கிடைத்த இந்த சிறிய நேரத்தை பெரிய ஒரு பாக்கியமாக கருதி வல்லல் பெருமான் சொன்ன சத்திய நெறிக்கு நம்மை எப்படி ஆட்படுத்தி கொள்வது என்பதை இந்த சிறிய நேரத்தில் சற்று நாம் விளக்கி கொள்ள வேண்டும் என்று திருவள்ளலார் உணர்த்தப்பட்டதனால் நாம் அந்த கருத்தை இப்போது நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோமாக வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுவது ஒன்றே ஒன்றுதான் தண்டபாணி ஐயா சொன்னது போல் எல்லா சன்மார்க்க அன்பர்களும் சொல்வது போல் வள்ளல் பெருமானா சொன்னது சாகா கலைநிலை இந்த சாகா கலைநிலையாகிய மரணமில்லா பெருவாழ்வை மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட உயர் பிறப்பாகிய மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட எல்லா ஆத்மாவுக்களும் பெற வேண்டிய நன்மை என்று சொல் ஒன்று உண்டென்றால் அது மரணமிலா பெருவாழ்வு என்பதாக வள்ளல் பெருமானார் அவர்கள் நம்முடைய சுத்த சன்மார்க்க நெறியிலே நமக்கு விளக்குகின்றார் அந்த மரணமிலா பெருவாழ்வு என்பது அண்ட ரகசியம் பிண்ட ரகசியம் அண்ட ரகசியத்தையும் பிண்ட ரகசியத்தையும் அறிந்து கொண்டால்தான் மரணமிலா பெருவாழ்வு சித்தியாகும் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்க தெரியாமல் மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகாது அப்போ அண்ட ரகசியம் மீது பிண்ட ரகசியம் மீது என்பதை பெருமானார் அகவலிலிருந்து எல்லாம் பாடல்களிலிருந்தும் உருடை பகுதியிலிருந்தும் தெளிவாக நமக்கு இருக்கின்றார்கள் அந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைப்பது கண்டம் அண்டமாகிய சிரசு பிண்டமாகிய இந்த உடல் இரண்டையும் இணைப்பது கண்டம் அப்போ அந்த கண்டம் எதை குறிக்கின்றது அந்த கண்ட ரகசியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் பிண்ட ரகசியம் மண்ட ரகசியம் கண்ட ரகசியம் இந்த கண்ட ரகசியத்தின் மூலமாக தான் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்க முடியும் அப்போது கண்ட ரகசியம் என்றால் என்ன அதுவே ஜீவ சுவாச நிலை தயவு தகர ஆகாசம் தா தய தகர ஆகாசம் உ உகர ஆகா உகர நிலைப்பதி உடம்பு யா ஆன்ம பகுதி அந்த ஆன்மாவிலிருந்தான் ஜீவசக்தி வெளிப்பட்டு விளங்குகிறது அண்ட ரகசியம் பிண்ட ரகசியம் கண்ட ரகசியம் எல்லாம் தயவு என்ற ஒரு சொல்லில் அடக்கம் என்னை ஏறான நிலைமைசை ஏற்றியது தயவு ஒன்றே இந்த மூன்று ரகசியங்களையும் அறிந்து கொண்டால் நாம் மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் அறிந்து கொள்வது என்பது ஒன்று அது அறிவு நிலை பெரியந்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிறகு புணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ அறிதல் புரிதல் புணர்தல் இந்த ரெண்டு நிலை சன்மார்க்கத்தில் எல்லாருக்கும் அறிந்த விஷயம்தான் எல்லோரும் அறிந்து கொண்டிருக்கின்றோம் வள்ளல் பெருமானுடைய வாயிலாக ஆனால் முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை புணர்ந்து கொள்ளவில்லை தான் அது மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும் அப்போ அண்டரகசியம் என்பது ஆன்மாவை சார்ந்தது அருள்நிலையை சார்ந்தது பிண்ட ரகசியம் என்பது நிலையை சார்ந்தது இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் அதாவது அருளையும் மாயையும் ஒன்று இணைப்பது கண்ட ரகசியமாக ஜீவசக்தி நடராஜர் பதிக்கு ஒரு கால் ஊன்றிய திருவடி ஒன்று தூக்கிய திருவடி என்றோம் ஊன்றிய திருவடி அண்ட ரகசியம் தூக்கிய திருவடி பிண்ட ரகசியம் மறுகோணத்தில் பார்க்கும்போது பிரபஞ்ச ரகசியம் தூக்கி திருவடியாக தெரியும் ஊன்றிய ஊன்றிய திருவடி அருள்நிலையாக தெரியும் ஆகவே ஒரு காலத்தில் வலதாக தெரிவது மறுகாலத்தில் காலத்தில் புற இடமாக தெரியும் இடமாக தெரிவது புற வளமாக தெரியும் ஆகவே இந்த சிரசு பகுதியாகிய ஆன்ம பகுதியும் மாயாசக்தி விளங்குகின்ற இந்த புறப்பகுதியாகிய இந்த பிண்ட பகுதியும் ஒன்றிணைக்க தெரிய வேண்டும் எட்டு இரண்டு அறிவித்து அதனை தனியேற்றி பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே எட்டு தகரநிலைப்பதி ஆகாசம் இரண்டு உகநிலைப்பதி உடம்பு எட்டையும் இரண்டையும் சேர்க்க என்னவும் அறியீர் ரெண்டுத்தையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு நீங்கள் சிந்திக்குதே இல்லையேன்றாரு எத்தனை கொள்கின்றீர் பித்து உலகீரே அப்போ எட்டையும் இரண்டும் சேர்த்தாதான் பத்து கிடைக்கும் பத்து என்பது ஆன்மாவை குறிக்கும் அப்போ ஆன்மா அடைய வேண்டிய உயர்நிலை என்பது அது எப்போ முழுமை அடையுது ஆன்மா எப்போ நாம் வாயில் சொல்கிறோம் ஆன்மான்னு பார்த்ததுண்டா உணர்ந்ததுண்டா அதோடு புணர்ந்ததுண்டா கலந்து இன்பற்று உண்டதா எதுவுமே கிடையாது அப்போ அந்த ஆன்மா என்ற சொல்லுக்குரிய முழு வடிவம் எப்போ நமக்கு வாய்க்கம்னால் அண்டரகசியமாகிய அந்த அருள் சக்தியும் பிண்டரகசியம் மாயாசக்தியும் ஒன்றிணைத்து இந்த மாயாசக்தியை அருள் சக்தியாக மாற்றிடுணும் அப்போ தான் நமக்கு ஆன்மானால் என்னன்னே விளங்கும் ஆன்மாவிலிருந்து தான் எல்லாமே சித்திக்குது என்பது நமக்கு க நமக்கு நம்மளுடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் வரும் அப்போது அண்ட ரகசியத்தை பிண்ட ரகசியத்தோடு சேர்க்கணும்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு எளிய வழி சத்தி விசாரம் ஜீவகாருண்யம் அப்படின்றாங்க பெருமானார் அண்ட ரகசிய அண்ட ரகசியத்தை அன்பு ஒன்றே அண்ட ரகசியத்தை காட்டி கொடுத்துரும் பிண்ட ரகசியத்தை ஜீவகாரண்யம் காட்டி கொடுத்துரும் இது உண்மை நீங்கள் சத்விசாரம் செய்ய செய்ய ஆன்மாவை பற்றிய அறிவு நமக்கு மேலோங்கி நிற்கும் ஜீவகாரண்யம் செய்ய செய்ய பிண்ட ரகசியத்தினுடைய நிலை நிலைப்பாடெல்லாம் நமக்கு அறிவிலே விளங்க வரும் பிண்டம் என்பது மாயாசக்தி நீங்கள் கொடுக்குற உணவு தான் உடம்பாக மாறுது நீங்கள் கொடுக்குற உணவு தான் உணர்வாக பரி பரிணாமம் அடையுது அப்போ உணவு எந்த அளவுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் மாயாசக்தியினுடைய தாக்கமும் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய தாட்சியும் நம்முடைய உணவின் மூலமாக தான் பொறுத்திருக்கின்றது உணவை சரி செய்யாமல் உடல் சரியாகாது மாயாசக்தி அடங்காது ஆனால் நாம் பேசுவது எல்லாமே அண்டமாகிய ஆன்மாவைப் பற்றியும் அருளைப் பற்றியும் தான் பேசுகின்றோம் மாயாசக்தியை பற்றி பேசுவது இல்லை அந்த மாயாசக்தியை ஒழிக்க வேண்டுமானால் உணவில் நாம் செலுத்துகின்ற அக்கறை உணவை எந்த அளவுக்கு நாம் பக்குவத்துக்கு கொண்டு வருகின்றோமோ அப்பொழுதுதான் மாயாசக்தியினுடைய தாக்கமே அடங்கும் அது அடங்கும்போது தான் ஆன்மாவினுடைய அருள்நிலை கைகூடும் மூன்று வேலை என்பதே உணவு உண்ணக்கூடாது முதல்ல மூன்று வேலை உணவு சன்மார்க்கத்துக்கு உரிய உணவல்லங்க மூன்று வேலை உணவு சன்மார்க்கத்துக்கு உகந்ததல்ல பிறகு எப்படி நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வு அடைவீங்க எப்படி உங்களுக்கு அருள் கிட்டும் மாலை மாலையில் உண்ணுகின்ற உணவு விஷமாகும் சூரிய அஸ்தமத்துக்கு பிறகு உண்ணுகின்ற உணவு என்னாவும் விஷமாகும் நஞ்சு உள்ள கலக்க கலக்க இன்னும் பாடாகி தான் போவோம் மூன்று வேளை உணவு சன்மார்க்கத்துக்கு உணவு ஆகாது இரண்டு வேளை உணவு கூட ஆகாது ஒரு வேளை உணவு தான் ஆகும் அதுவும் இந்த உணவு தான் இப்படி தான் உண்ண வேண்டும் இந்த வகை தான் உண்ண வேண்டும் என்று கட்டுப்பாடே இருக்கின்றது இதையெல்லாம் பெருமானார் உன்னுடைய பகுதியில் தெளிவாக சொல்லி வச்சுருக்கிறாங்க நாம் அதை ப பயிலனும் ஆகவே இந்த உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி கொண்டால்தான் மாயாசக்தியாகின்ற சக்தியினுடைய பீச்சு நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வரும் ஜீவகாரணியம் என்பது பிற உயிர்களுக்கு பசித்த நேரத்தில் உணவு அளிப்பது உத்தம நிலை அதில் மாற்று கருத்தே கிடையாது பசிக்கும் போது நம்முடைய நாடி நரம்பு மனம் புத்தி சித்தி ஆங்காரம் எல்லாம் ஒடுங்கி போகுது இல்லையா ஒன்றுமே வேலை செய்யலையே அப்போது இந்த ஜி தேகேந்திர ஒடுங்கும் போது அறிவும் புத்தியும் மங்கிடும் அறிவும் புத்தியும் மங்கும்போது அதுக்கு ஆதாரமாக இருக்கிற கடவுள் நிலையை மங்கிடும் அப்போது ஒருவன் அடைய வேண்டிய நிலையை அடைய முடியாது அப்போது அந்த நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்கு உணவு தேவைப்படுது அந்த உணவை கொடுத்து அவனுக்கு அறிவு விளக்கமும் கடவுள் விளக்கமும் நம்ம வர வைக்கிறோம் அப்பொழுது நம்மளை கடவுளாக நினச்சி கும்பிட்றாங்க அவ்வளோ தான் இதெல்லாம் புறநிலை தான் ஆகவே நாம் வந்து உணவு முறைகளில் நாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் உணவு முறையில் மாற்றம் என்னாவே பெரிது பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது புளி காரம் உப்பு இது நாம் ஒரு மூணு பங்கு சேர்த்தா அரை பங்கு சேர்க்கலாம் அதுதான் நியாயம் அந்த புளி உப்பு காரத்தை முறப்படி சுத்தி செய்து சேர்த்துக்கணும் மிளகா காரம் வேணும்னு நினைக்கிறவங்க மிளகு காரத்தை சேர்த்துக்கலாம் அது உடம்புக்கு நல்லது சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணும் இப்படி உடம்பு உடைய மாயா நிலையிலிருந்து நம்ம விடுபடணும்னாக்கா இந்த உணவு பழக்கத்துக்கு வரணும் பிறகு இது பிண்ட ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு உணவு கட்டுப்பாட்டு முறை தான் முதல் அதை கடைப்பிடிக்காமல் நீங்கள் மற்ற விஷயத்தையெல்லாம் சிந்திச்சு அதனால் எந்த ஒரு பயனும் நம்மளுக்கு கிடையாது பேசிக்கினே தான் இருப்போம் வள்ளலார் சொன்னது பாடிக்கினே தான் இருப்போம் கடைசி வரையும் நேரம் காலம் போய்கிட்டே தான் இருக்கும் அதனால் மூன்று வேலை உணவை கட் பண்ணுங்க ரெண்டு வேலையை ஆக்குங்க அந்த ரெண்டு வேலையிலையும் காலையில் அளவறிந்து உண்ணுங்க மதியத்தில் பசிச்சா உண்ணுங்க அளவறிந்து உண்ணுங்க இவ்வளோ தான் சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு தேகம் பசித்த அனுபவத்தையே கொடுத்துட்ருக்கோம் பசித்த அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு ஆன்ம விளக்கத்துக்கு வழிவகுக்கும் வயிறு முழுக்க இருக்கும்போது மேலே வேலை செய்யாது ஆகவே இந்த பிண்ட ரகசியத்தை சரி செய்வது அறிந்து கொள்ள செய்வது உணவு முறை சரியான உணவு முறை அதுக்கு வருவோம் முதல்ல பிறகு நாம் சிந்தனை செய்யும்போது தியானிக்கும்போது தியானம் செய்வதாகில் ஏதாவது ஒரு உருவத்தை தியானம் செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லையா வள்ளல் பெருமானார் அந்த வகையில் நாம் தியானம் செய்ய வேண்டியது நம் அகமாகிய ஆன்மாவை தியானம் செய்ய வேண்டும் சரிங்களா அந்த ஆன்மாவை தியானம் செய்வதற்கு நமக்கு அதற்கான ஆற்றலும் அதற்கான இன்னும் அறிவுநிலை மேல்நிலைக்கு இல்லாதனால தீபத்தை முன்னிலையில் வைத்து தீபமே ஆன்மாவாக நினச்சி ஆண்டவராக நினச்சி நம்ம வழிபட சொல்கிறாங்க அந்த நிலையில் நம்ம பழகி பழகி ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த ஆன்மாவே கடவுளாக நமக்கு அறிவுறுத்தப்படும் போது நம்ம தியான நிலை நமக்கு கைகூடும் இப்படி இந்த இரண்டு வகையும் சேர்ந்து செய்து கொண்டே இருந்தால்தான் நமக்கு நாம் யார் என்பது உணர்த்தப்படும் அப்போ தான் நம்ம ஜீவனாகிய கண்ட நிலையில் நாம் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கு உணர்த்தப்படும் அப்பொழுது அந்த நிலையிலிருந்து நாம் மேலேறுவதற்கு நமக்கு சாதக சகாயமாக அமையும் ஆகவே இந்த அளவில் நாம் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றோம் அடுத்த முறை நமக்கு நேரம் கிடைக்கும் போது விரிவாக நாம் பேசு பேசி மகிழலாம் நன்றி வணக்கம் குருவே துணை